ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல் முதல் பாகம். சமூக விஷயங்கள். வாழ்க்கை தரம். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தார் அநேக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலும் தரித்திரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. போதும் என்ற எண்ணம் எவருக்குமே இல்லாமல் பழைய காலத்தில் இருந்த திருப்தி இன்றைய ஜனங்களுக்கு அடியோடு இல்லாமல் இருப்பதும் தரித்திரம்தான். ஒருவன் இரண்டு வேளை காபி சாப்பிடுவது நான்கு வேளையாக உயர வேண்டும். இரண்டு வேஷ்டி வைத்துக் கொண்டிருப்பவன் 20 வேஷ்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே வாழ்க்கை தர உயர்வு என்கிற அபிப்பிராயம் வளர்ந்தால் அது பெரிய தப்பு. வாழ்க்கை தரம் உயர்வது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டு போவதால் துராசைதான் அதிகமாகும். எத்தனை சம்பாத்தியத்தாலும் போதாமல் நாட்டில் தரித்திரம்தான் மெஞ்சும். மனுஷியர்களுக்கு மானம் உயிர் இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள அத்தியாவசியமானவை எவையோ அவை நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இவற்றை சர்க்காரே சகலருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அதற்குத்தான் திட்டம் ஒழுங்கு எல்லாம் வேண்டும். அப்படிப்பட்ட நிலை ஏற்பட வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் கூட நாட்டில் இருக்கும்படியான பரம ஏழை எப்படி வசிக்கின்றானோ அப்படி வசிக்க பிரயத்னம் பண்ண வேண்டும். அவன் குடிசையில் இருந்தால் இவனும் குடிசையில் இருப்பது, அவன் கஞ்சி குடித்தால் இவனும் கஞ்சி குடிப்பது என்பது. சௌகரியம் இருக்கிறவர்களும் கூட தங்களிடம் பணம் இருக்கிறது என்பதால் தேவைகளுக்கு மேல் அதிகமான வசதிகளையெல்லாம் பெருக்கிக் கொள்ளாமல் வாழ வேண்டும். வசதி இருக்கிறது என்று இவர்கள் பண்ணுகிற சுக ஜீவன காரியங்கள் எல்லாம், அதாவது லக்ஸூரிஸ், அபரிகிரகம் என்ற பெரிய தர்மத்துக்கு விரோதம்தான். இந்த தோஷம் வந்துவிட்டால் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. மனுஷ்ய ஜென்மா பிரயோஜனம் உள்ளதாக ஆக வேண்டுமானால் நமக்கு ஜீவிப்பதற்கு அத்தியாவசியமாக எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் ஒரு இம்மி கூட விரும்பக்கூடாது. இதுவே அபரிகிரகம். வசதி இருக்கிறது என்றால் அதை கொண்டு கஷ்டப்படுகின்ற இதர குடும்பங்களுக்கு, அத்தியாவசிய வசதியை கூட பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் நியாயம், தர்மம், புண்ணியம். அதுதான் ஒருவனுக்கு மோட்சத்தை அளிக்கும். இது தெரியாமல் வசதி இருக்கிறவர்கள் தேவைக்கு மேல் பட்டுப்புடவை, சில்க் ஷர்ட் என்ற தோஷத்தை அதிகமாக இப்போது வளர்த்து கொண்டிருப்பது ஒரு பக்கம். அதே சமயம் இவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் சபலம் பிடித்து ஆடுகிறது. அவர்களும் கூட கடன் வாங்கியாவது இந்த வேண்டாத தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ள நினைத்து கடனாளியாகி அநேக உபதிரவங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். 50-100 வருஷங்களுக்கு முன்னால் யாரும் காபி சாப்பிட்டது இல்லை, குடிசையில் தான் இருந்தார்கள். ஸ்திரீகள் காதில் பனை ஓலைதான் போட்டுக் கொண்டிருந்தார்கள். கேழ்வரகு கூழோ கஞ்சியோ தான் சாப்பிட்டார்கள். ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோரும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான வீட்டில்தான் இருந்தனர். நம் ஜனங்கள் யாவரும் பட்டு துணி உடுப்பதில்லை, காபி குடிப்பதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால் இப்போது ஒரு குடும்பத்துக்கு செலவாகிற பணத்தை கொண்டு 5 குடும்பங்கள் வாழ முடியும். தேவை என்று ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு விட்டோமானால் அப்புறம் அதை பூர்த்தி செய்து கொள்ளும் ஓயாத பிரயாசை தான் ஏற்படுத்தான் செய்கிறது. இது திருப்திக்கும் சாந்திக்கும் பங்கம்தான். போதுமென்ற மனமே பொன்னான திருப்தியை தருவது. சமீப காலம் வரை படாடோப, அதாவது லக்ஸூரி வஸ்துக்களாக இருந்த ரேடியோ, ஃபேன் மாதிரியானவற்றை கூட இப்போதே அவசியமாக்கிக் கொண்டு நெசசரிஸ், இவை கிடைக்கவில்லையே என்று தாபப்படுவதும் அதிருப்திப்படுவதுமாக இருக்கிறார்கள். தேவையை எவ்வளவுக்கெவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு சாந்தி குறையும், சௌக்கியம் குறையும், நிம்மதியும் திருப்தியும் குறையும், தரித்திரம் துக்கம் உண்டாகும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பதை வாழ்க்கை தரம் என்று மொழிபெயர்ப்பதே சரியல்ல. வாழ்க்கை தரம் என்பது மிகவும் உயர்ந்த விஷயம். நல்ல குணங்களுடன், ஈஸ்வர பக்தியுடன் வாழ்கிற வாழ்வே தரமான வாழ்வு. வாழ்க்கை தரத்தை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது பொருளாதார தேவைகளை அதிகமாக்கிக் கொண்டே போவதைத்தான் வாழ்க்கை தரம் என்று சொல்கிறார்கள். இதைவிட்டு மனசினால் உயர்ந்த வாஸ்தவமாகவே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதைத்தான் பெரியதாக எண்ண வேண்டும். நான் சொல்லி ராஜாங்கத்தார் கேட்கப் போவதில்லை, ஆனாலும் எனக்கு தோன்றுவதை சொல்லத்தான் வேண்டும். நம் ஜனங்களுக்கு நிஜமாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் இப்போது பொருளாதாரக்காரர்கள் வாழ்க்கை தரம் என்று எதை சொல்கிறார்களோ அதை குறைப்பதற்கு இறக்குவதற்குத்தான் திட்டம் போட வேண்டும், உயர்த்துவதற்கல்ல. எளிய வாழ்வு. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற வார்த்தை இப்போது ரொம்பவும் அடிபடுகிறது. சர்க்கார் திட்டங்கள் இதற்குத்தான் என்கிறார்கள். எல்லோருக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு, மானத்தையும் குளிர் வெயிலையும் காப்பாற்ற போதுமான வஸ்திரம், வசிப்பதற்கு ஒரு சின்ன ஜாகை இருக்க வேண்டியதுதான். இதற்கே சர்க்கார் திட்டம் போட வேண்டும். இதற்கு அதிகமாக பொருளை தேடி போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது வெளி வஸ்துக்களின் பெருக்கத்தில்
இல்லை. தரமான வாழ்க்கை மனநிறைவோடு இருப்பதுதான். தேவைகளை அதிகமாக்கிக் கொண்டு அவற்றுக்காக ஆளா பறப்பதால் நிறைவு ஒருவருக்கும் கிடைக்காது. இதை பிரத்யக்ஷத்தில் பார்க்கிறோம். நாம் மேலை நாட்டுக்காரர்கள் மாதிரி போக போகியங்களுக்கு பறக்கிறோம். போகத்தின் உச்சிக்கு போன மேல் நாட்டுக்காரர்களோ அதில் நிறைவே இல்லை என்பதால் நம்முடைய யோகத்துக்கு, வேதாந்தத்துக்கு, பக்திக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கூட நாம் புத்தி பெறவில்லை என்றால் அதுதான் துரதிருஷ்டம். ஒருத்தன் பீரோ நிறைய துணி வைத்திருந்தாலோ, கண்ட வேளையில் ஹோட்டலுக்கு போய் கண்டதை தின்பதாலோ, வீட்டை ஏர் கண்டிஷன் செய்து கொண்டு விட்டதாலோ அவனுடைய வாழ்க்கை தரமாகி விடாது. மனம் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்க்கை தர உயர்வாகும். மனநிறைவு வெளிவஸ்துக்களால் ஒரு நாளும் கிடைக்காது. வெளிவஸ்துக்களை சேர்க்க சேர்க்க மேலும் மேலும் சௌகரியத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு புது புது வஸ்துக்களை கண்டுபிடித்து வாங்கிக் கொண்டேதான் இருப்போம். நாம் இப்படி இருப்பதை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் இதே ஆசை வரியை உண்டாக்கி விடுகிறோம். இதனால் போட்டி, சண்டை எல்லாம் உண்டாகின்றன. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக ஏக முஸ்தீப்புடன் இறங்கிய பின்தான் சகலருக்கும் எப்போது பார்த்தாலும் எதையாவது வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்ற சதா அறிப்பு இருக்கிற வரையில் நாம் தரித்திரர்கள் தான். இப்போது கோடீஸ்வரனிலிருந்து எல்லோருக்கும் இந்த குறை இருப்பதால் எல்லோருமே தரித்திரர்களாகத்தான் ஆகியிருக்கிறோம். பணம் இல்லாவிட்டால்தான் தரித்திரம் என்பதில்லை. பணம் அதிகமாகிவிட்டதாலேயே எல்லோரும் தரித்திரர்களாயிருக்கிறோம். இந்த போகிய வஸ்துக்கள் அதிகமாக ஆக ஆத்மீக நாட்டம், நல்ல சித்தம் எல்லாமே போய்விடுகின்றன. மேல் நாட்டில் எத்தனை சஞ்சலம், விபச்சாரம், கொலை, கொள்ளை என்று பார்க்கிறோம். அதெல்லாம் இங்கேயும் வருவதற்கு பூர்ண கும்பம் கொடுக்கிறோம். வேண்டாத வஸ்துக்களை அவசிய தேவை என்று நினைத்து கொண்டு அவற்றுக்காக ஆத்ம அபிவிருத்தியை அலட்சியம் செய்துவிட்டு பணவேட்டையிலேயே இறங்கியிருப்பதுதான் நவீன வாழ்க்கை முறை. போதுமென்ற மனசோடு நிம்மதியாக வாழ்ந்த காலம் போய்விட்டது. இப்போது யாருக்குமே நிறைவு இல்லை, பழைய நிம்மதி இல்லை. சமூக வாழ்விலும் பரஸ்பர சௌஜன்யம் போய் போட்டியும் பொறாமையும் வலுத்துவிட்டன. ஒருத்தன் ஆடம்பரமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அதில் ஆசை ஏற்படத்தானே செய்யும். எல்லோருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறுவது எங்கேனும் சாத்தியமா? ஏமாற்றம் உண்டாகிறது. ஆசாபங்கத்தில் துவேஷம் பிறக்கிறது. எனவே வசதியுள்ளவர்கள் எளிய வாழ்க்கை நடத்துவது அவர்களுக்கும் நல்லது, மற்ற ஜன சமூகத்துக்கும் நல்லது. பழைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது. வேத சாஸ்திரத்தை ரட்சித்தவர்களுக்கு எத்தனை ராஜமான்யம் வேண்டுமானாலும் தருவதற்கு ராஜாக்கள் சித்தமாயிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பொருளில் ஆசை வைக்கவே கூடாது என்று சாஸ்திரம் விதித்தது. இதை இன்றைக்கும் சில வார்த்தைகளிலிருந்தே ஊகிக்கலாம். வெண்கலப்பானை, வைர ஓலை போன்ற வார்த்தைகளை கேட்கிறீர்கள். பானை மண்ணால் செய்தது. முற்காலத்தில் வசதி உள்ளவர்களும் பானைதான் வைத்து சமைத்தார்கள். அப்புறம் வெண்கல பாத்திரம் வந்தது, அதுவே வெண்கலப்பானை ஆகிவிட்டது. ஓலை என்பது காதிலே வெறும் பனை ஓலையை சுருட்டி போட்டுக் கொள்வதை குறிக்கும். அம்பிகை கூட பனை ஓலைத்தோடுதான் போட்டிருந்தாள். தாலி தலாபத்த தாட்டங்க என்று ஷியாமலா தண்டகம் சொல்கிறது. பிறகு வைரத்தில் தோடு செய்தார்கள். இருந்தாலும் வைர ஓலை என்று பழைய பெயரும் ஒட்டிக்கொண்டது. அந்த காலத்தில் வசதியுள்ளவர்கள் எட்டு அடுக்கு வீடு கட்டி கொண்டதில்லை. எல்லோருடைய வீடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்முடைய சிற்பம் முதலிய சாஸ்திரங்களின் பெருமை தெரிவதற்காக ராஜாக்கள், மந்திரிகள் பெரிய மாளிகை கட்டி கொண்டிருந்தார்கள். வைஷ்யர்களும் பெரிய வீடுகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பொதுஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த பிராமணர்கள் சிறுக கட்டி பெருக வாழ்ந்தவர்கள்தான். எல்லா விஷயத்திலும் அவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திர விதி. அரண்மனைக்கும் மேலாக கோயில்தான் ஊருக்கே பெரிய வீடு. கோவில் சுவாமிக்குத்தான் ரொம்பவும் உயர்ந்த நகை நட்டு ஆபரணம் எல்லாம். உற்சவம்தான் ஊருக்கெல்லாம் கல்யாணம் மாதிரி. தனி மனிதர்களின் டின்னர், டீ பார்ட்டி, ஆடம்பரம் எதுவும் அப்போது கிடையாது. வசதியுடையவர்கள் எளிமையாக வாழ்ந்த வரையில் மற்றவர்களுக்கும் இவர்களிடம் துவேஷம் இல்லை. பிற்பாடு வேத ரக்ஷணத்தையும் கிரமத்தையும் விட்டு அவர்கள் பட்டணத்துக்கு வந்து பணவேட்டையில் விழுந்ததும் தான் சமூகத்தின் சௌஜன்யமே சீர்குலைந்து விட்டது. பழைய எளிய வாழ்க்கை முறைக்கு திரும்ப எல்லோரும் பிரயாசைப்பட வேண்டும். காந்தி இருந்த வரைக்கும் எளிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை, சிம்பிள் லிவிங் என்ற பேச்சாவது இருந்தது. இப்போது அந்த அபிப்பிராயமே போய்விட்டது. மறுபடி அந்த முறைக்கு மக்களை கொஞ்சத்தில் கொஞ்சமாவது திருப்ப வேண்டும். நிறைவு மனசில்தான் இருக்கிறது என்று உணர்ந்து அவரவரும் கடமையை செய்து கொண்டு எளிமையாக இருக்க வேண்டும். அவரவரும் இப்படி தேவைகளை குறைத்து கொண்டு மனசினால் நிறைந்து சுபிக்ஷமாக இருக்க சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம் செய்வாராக. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. Okay.